ప్రైజ్ లార్డ్ మరియే వాళ్ళ క్యాథలిక్ పాస్టరల్ எடிஷன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பைபிள். இது வந்து ஒரு கேத்தலிக் பைபிள். இந்த பைபிள் வந்து கிளாரட் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து போடுறாங்க. இதில் ஹார்ட் போன் சாஃப்ட் போன் எல்லாமே இருக்குது. இந்த சாஃப்ட் போன் காப்பியோட விலை வந்து 650 தான். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பைபிள், ஸ்டெடி பைபிள் இன் கேத்தலிக் வெர்ஷன். கேத்தலிக்கில் வந்து ஒரு அருமையான ஸ்டெடி பைபிள் என்னென்னா இந்த பைபிள் தான் சொல்லணும். இது இந்தியாவில் கிடைக்குது. இது வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து அவங்க வந்து அதை வந்து கொண்டு வந்து போடுறாங்க. இங்கே பெங்களூர், சென்னை எல்லா இடத்துலையுமே இந்த பைபிள் வந்து கிடைக்குது. இந்த பைபிளில் வந்து நம்மளுடைய எல்லாமே இருக்குது. சீராக்கு, சாம்ஸு, விஸ்டம் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பைபிள். எடுத்தோன்னே இந்த பைபிளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத குறித்து அவங்க டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ இது இங்கிலீஷில் இருக்கேன், என்னால் படிக்க முடியலன்னு தயவுசெய்து நினைக்க வேணாம். மொழி வந்து நம்ம கடவுள்கிட்ட சேர்றதை வந்து தடுத்துடக்கூடாது. ஸோ உண்மையாகவே நீங்கள் ரெஃபர் பண்ணி வேதத்தை ஆழமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் கத்தோலிக்கர்களுக்கு இது வந்து ஒரு அருமையான பிளெஸ்ஸிங்னு சொல்லணும் இந்த பைபிளை. இது நிறையா பேருக்கு தெரியலை, அதனால தான் இந்த பைபிளை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இதை தமிழில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள எதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அப்போஸ்தலிக் டைம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக அவங்க வந்து டேப்லெட் பண்ணியிருக்காங்க. அதோடய கரஸ்பாண்டிங் பிப்ளிக்கல் நோட்டேஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ளிக்கல் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து த கிரியேஷன்லேருந்து ரிடம்ஷன், சயின்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் காட் த கிரியேட்டர், காட் ஆஃப் ஆல் பீப்புள்னு ஒவ்வொரு டைட்டில்லையுமே வேதத்தை ஃபுல்லாகவே பிரிச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, மெசியா எப்படி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வராரு, எல்லாத்துக்குமே கரஸ்பாண்டிங் வேத குறிப்புகள் இருக்கும். இப்போ பாருங்களேன், இதில் வந்து விஸ்டம் டீச்சிங் தாண்டினதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் தாய்மரியால் வராங்க பாருங்கள். த பர்சன் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் அண்ட் மேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் தாய்மரியால் வந்து வராங்க அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த புத்தகத்துலேயுமே இப்படி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஹியர் ஆர் சம் பைபிளிக்கல் டெக்ஸ்ட் விச் ஹெல்ப் அஸ் எக்ஸ்பிரஸ் வாட் மேரி மீன்ஸ் டு காட் அண்ட் டு த சர்ச் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் கத்தோலிக்க பைபிளில் தாய்மரியால் கோடிடப்பட்டிருக்காங்க மறைமுகமாகவும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே இங்கே அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இதுலேருந்தே இந்த பைபிள் வந்து எவ்வளோ ஆழமானது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெடி பைபிள் மெத்தடாலஜி வந்து வேறு ஸ்டெடி பைபிள்ஸில் கூட பார்க்கல. அதுவும் கத்தோலிக்க சபையில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டெடி பைபிள் வந்து கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் டு த சர்ச். இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் 3:15, எனக்கு தெரிஞ்சு ஜெனிசிஸ் 3:15 வந்து இமாக்குலேட் கான்செப்ஷனோட ஒத்து போய் எழுதின ஒரு விளக்க உரையை நான் எந்த புக்லேயுமே பார்க்கல இது வரைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த புத்தகம் வந்து வேதத்தின் வழியாக தாய் மரியாளை நமக்கு மிகவும் ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இது கட்டாயமாக எல்லாருடைய வீட்லேயும் அத்தியாவசியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் மூலமாக போகும்போது தான் இன்னும் ஆளப்பட முடியும். நமக்கு நம்மளோட டிரான்ஸ்லேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட்டு இதில் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால இட்ஸ் அன் கிரேட் அட்வான்டேஜ். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் கன்கார்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான வசனம் அந்த கன்கார்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கன்கார்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து நிறைய கன்கார்டன்ஸ் கொடுத்து அதனுடைய நேட்டிவிட்டியை இழந்து போன பைபிள்ஸ் ஒரு சிலது இருக்குது. பட் ஆனால் இதில் அப்படி இல்லை. எது தேவையோ எது அத்தியாவசியமோ அப்படின்றத பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கன்கார்டன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் த்ரூ அவுட் த பைபிள் அவங்க எல்லா சாப்டரும் போகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பித்தோடனே அவங்க வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் லேவியர் ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த பைபிள் ஆரம்பிக்குது. பைபிளுக்கு கீழே அதோடைய விளக்க வர இருக்குது. அந்தந்த சாப்டர் கீழே அதோடய விளக்க வர கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த முழு பகுதியுமே ஆராயப்படுகிறது. இதில் நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்காக அவங்க முன்னாடி லேபிளும் இதில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் எ லேபிள்டு எடிஷன், அதனால் ஈஸியாக நீங்கள் எல்லா சாப்டர்ஸையும் எடுத்துட முடியும். இப்போ நான் சீராக் எடுக்கணும் அப்படின்னா விஸ்டம், சீராக் எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லி அழகாக நீங்கள் அந்த சீராக் எடுத்து நீங்கள் இதில் வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ சீராக்குக்கெல்லாம் விளக்க உரையோடு நமக்கு வந்து ஒரு புத்தகம் வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் தான். அதுவும் இதில் கரஸ்பாண்டிங் கன்கார்டன்ஸும் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாம் முடிஞ்சப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து இட் ஆஸ் எ மேப். அவங்க வந்து நடுவில் அந்த கலர் மேப்பிங்கும் கொடுத்துட்றாங்க, கலர் மேப்பிங்கும் கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து கரஸ்பாண்டிங் பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா அவர் லேடி ஆஃப் காதலு பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த அந்த கரஸ்பாண்டிங் பிளேசஸில் இந்த மாதிரி பிக்சர்ஸும் கலர் பிக்சர்ஸும் கொடுத்து இந்த பைபிளை வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டடி பைபிளாக வச்சுருக்காங்க. இது வந்து கத்தோலிக்க சபைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அதனால் இந்த கத்தோலிக்க ஸ்டடி பைபிளை தயவு செய்து இழந்துட வேணாம். இது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டடி பைபிள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஸ்டடி பைபிளே தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சகப்பு கலர் பைபிள் இருக்கும், அதை நம்ம படிப்போம் வருவோம். ஆனால் இந்த பைபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கடைசியில் வந்து ஒரு கிளாசரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லா அல்ஃபபெட்டிக்குமான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அல்ஃபபெட்டில், அதில் வித் பிப்ளிக்கல் கோடிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் இறுதியாக பிப்ளிக்கல் ரீடிங் இந்த மாஸ். ஸோ எப்படி பிப்ளிக்கல் ரீடிங் வந்து மாஸில் வந்து ஜென்ரலாக வகையறுக்கப்படுகிறது, எந்தெந்த மாதங்கள் எப்படி பிப்ளிக்கல் ரீடிங் இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் மூவபிள் லிட்ரேச்சர் டேஸ், ஸோ அந்த டேஸும் எப்படின்ற அந்த அந்த டேபிளை கணக்கு கொடுத்துட்றாங்க. ரீடிங் ஃபார் அட்வென்ட் அண்ட் கிறிஸ்மஸ் எப்படி என்ன மாதிரி ரீடிங்ஸ் இருக்கும் அதில் அப்படின்றது அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பைபிள் ஆட் பண்ணது வந்து லுக்ஸ் லைக் திஸ் பைபிள் இஸ் மோர் எசென்ஷியல் ஃபார் கேத்தலிக்ஸ். ஸோ அதனால் தயவு செய்து ஈஸ்டர் அப்போ எப்படி இருக்கும், நம்மளோட ஈஸ்டர் டைம் அப்போ என்னென்ன மாதிரி ரீடிங்ஸ் இருக்கும், இந்த ரீடிங்ஸை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்டினரி டைமில் எப்படி எப்படி இருக்கும், என்னென்ன சண்டேக்கு எப்படி எப்படி மாசஸ் இருக்குன்றதை கொடுத்து இந்த பைபிளை சாஃப்ட் போன் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 650 தான். அவங்க வந்து ஒரு சப்சிடியில் தான் அதை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நேம் ஆஃப் காட் ஹஸ் டு பி க்ளோரிஃபைட். ஆவே மரியா. ப்ரைஸ் எல்லாம்.